कृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भोग्यो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण बद्धदीक्षम मया निधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं व्यापोनेयं नमामितम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामापयोगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्वामी ஆளவந்தார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறார். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிச்சு, தனக்கு தகுதி இருக்கா எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்பதை பற்றி இரண்டு ஸ்லோகங்கள்னாலே அருளி செய்தார். முதல் ஸ்லோகத்தில் சொன்னார், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனால் தகுதி இல்லைன்ற ஒரு தன்மையில் தானும் ஒன்று தான், வேதங்களும் ஒன்று தான், நான்முகன் முதலிய தேவதைகள் எல்லாருமே ஒன்று தான், கோமிச்சதோர் அணுகுலா சலையோர் விசேஷகா என்று அவர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமையை அவர்களுக்கு சாமியத்தை சொன்னார். யாராலையும் வேதங்களும் கைவாங்கி நிற்கிறதான் எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை முழுமையாக ஸ்தோத்திரம் செய்தன என்று கிடையாது. எந்த தேவதைகளும் எப்பவுமே வேதத்தையே சொல்லிட்டு இருந்திருக்கிற நான்கு முகத்தினாலையும் வேதத்தையே சொல்லிட்டுருக்கிற பிரம்மாவினால கூட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண இயலாதவர்கள் என்கிற விஷயத்தில் எல்லாரும் ஒன்று தான், வேதங்களும் ஒன்று தான், பிரம்மாவும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். கோமஜத்தோர் அணுகுலா சலையோர் விசேஷகன்னார். இந்த சமுத்திரத்தில் மூழ்கி போகிறதுல சின்ன மண்ணாங்கட்டியாக இருந்தால் என்ன, பெரிய மலையாக இருந்தால் என்ன, குலப்பருவத்தமாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். ஆகையால் நமக்கும் அவளுக்கும் எல்லாம் சாமியம் இருக்குன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு விசேஷத்தை சொன்னார். போன ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னாக்க அதற்கு ரெண்டு காரணங்கள் உள்ளன. ஒரு காரணம் என்ன, ஒரு காரணம் எம்பெருமான ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சேயே நம்மளுடைய வாக்கு சாமர்த்தியத்தினால அந்த எம்பெருமானிடத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன கேட்டேன், தன்னுடைய தைன்யத்தை தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு தனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று பிரார்த்திப்பது. இதில் நான் முதல் வழியில் நான் பார்க்கல, முதல் வழி பிரகாரம் நான் கேட்கல. என்னால் வந்து உன்னை சம்பூர்ணமாக ஸ்தோத்திரம் பண்ணி என் வாக்கை கொண்டு உன்னை தவர்ந்து உன்னை என் விஷயத்திலே அனுகிரகம், என் வாக்குக்காக என் விஷயத்திலே அனுகிரகம் செய்ய வேணும் என்று சொல்லுவதற்கு என்னால் முடியல. எனக்கு சக்தி இல்லாதவனாக இருந்துருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த இதுக்காக பரிசிரமப்படுபவர்கள் என்கிற ரீதியில் பார்த்தோம்னாக்க நான் தான் மீதி பேர காட்டிலும் தகுதி பெற்றவனாக நான் இருந்துருக்கேன். அல்பஜனாக இருந்துருக்கிற நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் என்று நினைக்கிறேன்னாக்க என்னுடைய சிரமன்றது மிகுந்தது. ஆகையால் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவதில் தனக்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லுகின்றார். சக்தி அதிசயேன நதேன கம்பியா அப்பித்து ஸ்துதிகிதேன பரிசிரமேன என்பதாக போன ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ கடைசியில் சொல்கிற, நான் பிரயத்னம் பண்ணுற முயற்சி செய்கின்ற இந்த நிலை இருக்க இது இது சரியா தப்பா, நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இது அது கொஞ்சம் பாதி தூரம் போன பிற்பாடு வரும். நாம் போகிற வழி சரியாக இருக்கா, நாம் நினைக்கிறது
பண்றதெல்லாம் நல்ல காரியமே பண்ண ஆரம்பிச்சோம்னா கூட இது சரிதானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்த பிற்பாடு அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, நாம போற வழி சரிதான்றத பண்ணிக்கிறது. அந்த மாதிரி சுவாமி ஆளவந்தாரும் நடுவில் ஒரு சந்தேகப்படுற, நாம போற வழி சரிதானா, நாம போய் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோமே, அவன் எப்பேற்பட்டவன், நாம எவ்வளவு அதி நீட்டமாக இருந்துருக்கிறோம், இது நம்ம போற வழி சரிதானான்னு யோசனை பண்றேன். அப்ப பண்ணச்சே உடனே பதில் வந்துடுறது அவருக்கு, நான் பண்றதுல ஒண்ணு தப்பே இல்லை, என்ன எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவரத்துக்குள்ள நான் தான் மீதி தேவதைகள்லாம் காட்டிலும் நான் தான் சிறந்தவனாக இருந்துட்டு இருக்கேன், என்னை காட்டிலும் மந்த புத்திய உடையவா யாருமே இருப்பேன்னு தெரியாது, ஆகையால நான் மந்த புத்தியாக இருந்துட்டு இப்படி எம்பெருமான் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்ணுன்ற ஒரு பரிசிரமம் படுறது இருக்க, இதுவே ஒரு முக்கிய காரணமாக கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறுதல நாம் பிரதானமானவனாக ஆரையன் என்று தகிறார். அதுக்கு மேல இன்னும் ஒருபடி மேல போற மமஜாப்ஜனேத்ர என்றார். மமஜான்னா தனக்கே இந்த சக்காரத்துக்கு ஏவகாரம் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, தனக்கே உரிமை இருந்துருக்குன்னு சொல்றார். எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு மமச்சான்னு சொல்லச்சு, எனக்கே தான் உரிமை, அவளுக்கெல்லாம் காட்டில எனக்கு இப்பதான் உரிமை இருந்துட்டு இருக்கு, மமச்சாப்ஜ நேத்திர என்று தன்னுடைய விஷயத்தை சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகத்துல ஒரு நைச்சானுசந்தானம் பண்றார், தன்னை தாழ்த்தி சொல்லிக்கொண்டு தன்னை காட்டிலும் விழுந்தவர் யாருமே இல்லை என்பது போல சொல்லிக் கொள்ளுகிறார். இப்ப எம்பெருமான் இடத்துல வரைச்சே நைச்சானுசந்தானம் பண்ணணும், ஆச்சாரியர்கள் இடத்துல வரைச்சே நைச்சானுசந்தானம் பண்ணணும், நம்ம பேசச்சு எப்படி சொல்லணும் அப்படின்னு ஆச்சாரியனுடைய அவர் தங்கியிருக்கிறது இடத்த வீடுன்னு சொல்லச்சு, அவர் சாதாரணமான ஒரு வீட்டில் தங்கி இருந்தா கூட அது குடிசையா இருந்தா கூட அது ஆச்சாரியன் திருமாளிகை என்பதாக சொல்ல வேண்டும். அதே மாதிரியாக நாம தங்கி இருக்கிற வீடை பத்தி நம்மளுடைய வாசஸ்தானத்தை சொல்லும்போது இது பெரிய அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிற பெரிய வீடா இருந்தா கூட அடியேன் குடிசைக்கும் பெருமா ஆச்சாரியன் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணணும் என்று தன்னீர்த்த குறைச்சி சொல்லிக்கணும், குடிசை என்று சொல்லும். இப்படிதான் பெரியவாளுடைய ஒவ்வொரு வாக்கு பெரியவாளுடைய விவகாரங்கள்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அடியேன்னு தன்னுடைய ஒரு சேஷத்துவத்தை பிரகடனம் பண்ணும்படியாக ஒரு நிலை. இப்ப சொல்ற நானே ஒரு இதே சமயம் இதே இப்படிப்பட்டவாளு இன்னொரு இடத்துல, அதாவது எம்பெருமானுக்கு எதிரியாகவோ நம்ம சித்தாந்தத்துக்கு புறம்பாகவோ பேசுபவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே நம்மளுடைய பெருமையை நாம மாறு தட்டி கொண்டு நாம குறைச்சி சொல்லிக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஆளவந்தாரே இங்கு எம்பெருமானிடத்துல சொல்லும் பொழுது மம மந்த புத்தேகே மமஜாப்ஜ நேத்திர என்பதாகலாம் சொல்றார். இந்த ஆளவந்தாருக்கு ஆக்கியாழ்வான சொல்லி அவரை ஜெயிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கச்சு அப்ப எழுதி கொடுக்கிறார் அவர் ஆசைலா தத்ரிகன்யா சரண கிசலையன் நியாய நியாச தன்யோபகண்டாது ஆ ரக்ஷோனீத சீதா ரக்ஷோனீத சீதாமுக கமல சமுல்லாச ஹேதோஷ்ட சேதோகம் ஆச்ச பிராச்ச பிரதீச்சாது க்ஷிதிதரதி ஷிதிதர திலகாத் அர்க்க சோமாவதம் சாத் மீமாம்சா நியாயசப்த ஸ்ரமல விமனவனாக மிருக்யதாம் மாதிருஷவுன்யாக என்பதாக சொல்லி சென்றார். மிருக்யதாம் மாதிருஷவுன்யாகன்றார், என்ன மாதிரி யார் இருக்கா நீ தேடி பாரு, அந்த கோடியிலேருந்து இந்த கோடி, வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் எந்த பக்கம் தேடி பார்த்தேனாலும் என்ன மாதிரி மீமாம்சத்திலையும் நியாயத்திலையும் வேதாந்தத்திலையும் கற்றறிந்தவனாக யாருமே இருக்க முடியாது, எனக்கு சமமாகவோ எனக்கு இருந்தவாளோ யாருமே பண்ண முடியாது என்று தன்னை சொல்லிக்கும் பொழுது என்ன ரொம்ப இதுவா சொல்லுகிற, அதாவது எதிராளி இடத்துல சொல்லச்சே தன்னுடைய பெருமைய முழுமையாக சொல்லுகிறார். எம்பெருமான் இடத்துல வரச்சே அப்ப என்ன சொல்றாருன்னா தன்னுடைய நைத்தியானுசந்தானம் பண்ணி தன்னுடைய தாழ்வை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல சரணமாக அடைகிறார். ராமாயணத்துல ஹனுமான் ராவணனுடைய சபைக்கு போறார், வேலை கட்டி கட்டி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போறார். அப்போ அந்த இடத்துல வரைச்சு
ஹனுமா ராவணனுக்கு எதிர சொல்லுச்சு, ராவணன் இடத்துல சொல்ற, அதாவது எதிராளிகள் இடத்துல பகவத் விஷயத்துல எதி பகவன பகவான துவேஷிக்கிறவர்களிடத்துல, வேதத்துக்கு புறம்பாக செல்பவர்கள் இடத்தெல்லாம் பேசும் பொழுது, அயோக்கியர்கள் இடத்துல பேசும் பொழுது அவர்களுடைய கொட்டம் அடங்கும்படியாக தற்பெருமையை சொல்லிக்கணும். இது விஷயம். அப்போ ஹனுமார் சொல்றார், நீ யாருன்னு சொல்றார். நான் தூதோகம் கோசல என்றார். நான் யாரு? ராமனுடைய தூதன்னு தன்னை சொல்லிக்கிற. அதுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் காண்பிச்சுட்ட. காண்பிச்சுட்டு அப்ப சொல்ற, எங்களுடைய சைன்யம் சுக்ரீவனுடைய பலம் எப்படி இருந்துருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, மத்த பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதௌ என்பதாக சொல்லுகின்றார். அதாவது சுக்ரீவனிடத்துல இருக்கிற பலம் பொருந்தியவர்கள்ல நான் தான் அத்திநீசனாக இருந்திருக்கவன், தாழ்ந்தவனாக இருந்திருக்கவன். என்னுடைய சாமர்த்தியத்தையே நீ தாங்கிக்க முடியாத இருந்திருக்கேன்னாக்க, என்னை காட்டிலும் பராக்கிரமசாலியா இருந்திருக்கிற சுக்ரீவ சைன்யத்துல இருக்கிறவள்லாம் வந்தா நீ என்ன பாடுபடுவேன்றத நீ யோசனை பண்ணிக்கோ என்று சொல்லுகின்றார். அந்த சுக்ரீவனுடைய சந்நிதியிலன்னு சொல்லச்சே, ராஜாவுக்கு கீழே வரச்சே தன்னுடைய அடிமைத்தனத்தை சொல்லுகின்றார். இதே ராவணன் இடத்துல சொல்லும் பொழுது, நானே என்னுடைய பராக்கிரமே லங்கையை எரிக்க வல்லதாக இருந்திருந்தேன்னாக்க, உன்னை பத்தி எப்படின்றத நீ பாத்துக்கோன்னு ஒரு ஒரு மாறுதட்டி கொண்டு பேசுகின்ற பேச்சு, அப்படிப்பட்ட பேச்சு. இப்போ பெருமாளிடத்துல நைத்தியானுசந்தானம் பண்ணி மமசாப்ஜ நேத்திரான்னு சொல்லி எனக்கே உன்னை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய தகுதி இருக்குன்னு இவர் சொல்ற. அளவந்தார் சொன்ன உடனே அளவந்தார் இடத்துல பெரிய சந்தோஷமா எம்பெருமானுக்கு. அதுவும் பாருங்க, அவருக்கு பிடிச்ச வார்த்தை, அவரிடத்துல மாத்திரமே அசாதாரணமாக இருந்திருக்கிற ஒரு வார்த்தை அப்ஜநேத்ர என்பது, தாமரை கண்ணா என்று சொல்லுகின்றார். தாமரை கண்களாலே ஈர்தி ஆளுன்றார். அந்த தாமரை கண்ணை கொண்டு கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்தனை. இப்படி ஆழ்வார்கள்லாம் பிரார்த்திக்க கூடியதாக இருந்திருக்கிற தாமரை கண்களை உடையவனேன்னு ஸ்தோத்திரம் பண்ண உடனேயே அந்த பெருமாளுக்கு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து. பெருமாள் சேவை சாய்க்கிறாராம். சேவை சாய்ச்சிட்டு சேவை சாய்க்கிறத பார்த்த உடனே அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். இப்போ நாவேட்சசேயதி ததோ புவனஹன்யமுனி நாலம் பிரபோ பவிதுமேவ குதஃ ப்ரவிருத்திஹி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வயி சர்வ ஜந்தோ த்வஹமின்ன சித்ரம் இதம் அஹஸ்ரித வாத்சலத்வம். இந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எம்பெருமானுடைய உபகார பரம்பரையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றார். பிரபோ என்று சொல்லுகின்றார். இந்த பிரபு லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பிரபுவாக இருந்திருக்கவரே, ஈஸ்வரனாக இருந்திருக்கவரே, எல்லாரையும் ரட்சிப்பவராக இருந்திருக்கவரே, லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் உபகாரகனாக இருந்திருக்கிறவரே என்று எம்பிரானே என்று அவரை பார்த்து ஒரு சொல்றார். நாவேட்சசே யதி ததஹம் புவனான்யமுனி. இந்த லோகம் முழுவதையும் நீ ஒரு காலத்திலே பார்க்காமல் போய்விட்டாயானால், பார்ப்பது என்பது உன்னுடைய கடாட்சத்துக்கு உலகம் முழுவதும் இலக்காகாமல் ஆகிவிட்டதே ஆனால் என்று அர்த்தம். இப்போ எம்பெருமானுடைய உபகாரத்தை சொல்ற, எனக்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஒரு தகுதியை கொடுத்து இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற. ஏன்னா ஒரு விஷயம், நீ இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு இப்ப சொல்ற, அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்னு உன்னுடைய உபகாரம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இந்த லோகம் முழுக்க இப்ப இருக்கிற நிலையில இருந்தது இருக்குன்றதுக்கு காரணமே உன்னுடைய ஈட்சணம் தான் காரணம் என்று சொல்லுகின்றார். அல்பக இந்த எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யத்துவத்தினுடைய ஒரு மகத்துவத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லுவதற்கு முன்பாக எம்பெருமானுடைய பெரிய உபகார பரம்பரைகள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ற. இது வேதாந்தத்தினுடைய ஒரு விழுப்புரல். இதுல ஸ்தோத்திரம் ஆரம்பத்துல முதல்ல சொல்ற,
எம்பெருமானுக்கு எவ்வளவோ குணங்கள் உள்ளன. அதுல முக்கியமாக பிரதானமாக சிலவை சொல்லப்படுகின்றன. அதுல சொல்றார், காரணத்துவம் நியந்திரத்துவம் சுகிருத்வம் சுவாமிதாஹரேகி வாத்சல்யம் இதி பஞ்ச ஏதே கண்டோக்தா இக சத்குணாக என்று இந்த ஸ்லோகத்துல சொல்லச்சு. இந்த எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஐந்து நற்பண்புகள், அந்த பண்புகளை பத்தி இப்ப சொல்லுகின்ற. எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நற்பண்புகள் சத்குணங்கள் எவை என்று கேட்டோமானால், காரணத்துவம், உலகெல்லாவற்றுக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருந்து கொண்டு இருப்பது. நியந்திருத்வம், உலகனைத்தையும் நியமிப்பவராக இருப்பது, அந்த நியமிக்கும் தன்மையை உடையவராக இருந்திருக்கார். நியமிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எல்லோருக்கும், லோகத்தில் இருக்கிற சேத்தனங்கள் எல்லா சேத்தனங்களுக்கும் சுகிருத்தாக இருந்திருக்கார், சுவாமியாக இருந்திருக்கார். இப்படிப்பட்ட எம்பெருமான் அவரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷமான குணம் வாத்சல்யம். வாத்சல்யம் என்பது குற்றம் பாராமல் அனுகிரகம் செய்வது, அவர்களிடத்திலே தோஷத்தை பார்க்காமல் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வது. இப்படிப்பட்ட ஐந்து குணங்களும் சத்குணங்கள் என்று வியக்தமாக கண்டோக்தமாக சொல்லப்பட்டுள்ளன. அதுல முதல்ல சொல்றார், இங்க லோகத்துல இருக்கிற லோகத்துக்கெல்லாம் காரணத்துவத்தை சொல்றார், உலகனைத்திற்கும் காரணமாக இருந்திருக்காருன்னு. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார், அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தவு நவலோக்கிய ஜாத்த நிறுவேதா கரண களேபர யோகம் விதரசி ரிஷிசைலநாத கருணேத்வம் என்பதாக. ஆச்சரியமான ஸ்லோகம். மகாப்பிரளய காலம், அந்த மகாப்பிரளய காலத்துல வரைச்சு எல்லா ஜந்துக்களும், அதாவது எல்லா ஜீவன்களும் சூக்ஷமான சேத்தன சூக்ஷமான சரீரத்தோட கூட எம்பெருமானுடைய திருமேனியில அப்படியே ஒட்டின்றதுகள். இது பார்த்தோம்னாக்க அச்சேதன கல்பமாக இருந்துருக்கு அந்த சமயத்துல என்பது சாஸ்திரம் சொல்ற விஷயம். அதாவது ஒரு ஸ்தூலமான சரீரம் இருந்தாதான் சுகதுக்காதி அனுபவம்ன்றது பண்ண முடியும். சுகதுக்காதி அனுபவங்கள் எவற்றிற்கு இல்லையோ அவையெல்லாம் அச்சேதனங்கள். அச்சேதனா பரார்த்தா நித்யா சதத விக்ரியா என்று அச்சேதனத்தினுடைய லட்சணத்தை சுவாமி தேசிகன் ரகசத்ரேதாரத்துல பிரமாணங்களை கொண்டு நிரூபணம் பண்றார். அச்சேதனங்கள் அச்சேதனம், அச்சேதனம் அச்சேதனம்னா என்னன்னா, எதுல சைத்தன்யம் இல்லையோ அறிந்து கொள்ளும் தன்மை இல்லையோ அவைகள்லாம் அச்சேதனங்கள். அச்சேதனா பரார்த்தா, இது அயலாருக்காகவே ஏற்பட்டது, அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கட்டை இருக்கு, இந்த கட்டை மேல நான் ஒரு டெஸ்க் மேல வச்சுட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த டெஸ்க்கு அதுக்குன்னு ஒரு காரியத்துக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு உபகாரம் பண்றதுக்கு தான் இருக்கே தவிர அதுக்குன்னு எதுவும் இல்லை. இந்த டெஸ்கை தூக்கி நெருப்புல போட்டோமோனாக்கா அது கொழுந்து எரிய போறது, எரிஞ்சாக்கா அது எரியறதுன்ற உணர்ச்சி அதுக்கு கிடையாது, ஞானம் கிடையாது. இது தனக்காக இல்லை, மீதி பேருக்கு, அதாவது மீதி பேருக்காக தான் நாம இருக்கோன்றதும் அதுக்கு தெரியாது. ஆனா அது மீதி பேருக்காக தான் இருந்துருக்கு. இது அச்சேதனத்தினுடைய ஒரு இயல்பு. அந்த மாதிரி அச்சேதனத்துக்கு வரைச்சே அந்த அச்சேதனம் மாதிரி, அதாவது அச்சேதனத்தால சுகதுக்கத்தை உணர முடியாமல் இருப்பது இது அச்சேதனம். அச்சேதனத்துக்கு சமமாக இந்த ஸ்தூல சரீரம் இல்லாததுனால சுகதுக்கங்களுக்கு, சுகதுக்கங்களை உணர முடியாமல் இருந்திருக்கிறபடினால இதுக்கு, இதுவும் இந்த சேதனமும் அச்சேதன கல்பமாக மகாப்பிரளய தசையில இருந்து கொண்டு இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கிறாளாம் தயாதேவி, ஐயோ இத்தனை சேதனங்களும் அச்சேதனங்கள் போல சுகதுக்காதி அனுபவமின்றி, ஏதாவது ஸ்தூல சரீரம் இருந்தாதான் சுகதுக்காதி அனுபவம் ஏற்படும், இப்படி இருக்குன்ற ஒரு தயையினால அந்த தயாதேவி எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றாளாம், ஐயோ இந்த அச்சேதன இந்த சேதனங்களுக்கெல்லாம் தர்மானுகுணமான சரீரத்தை கொடுத்து
சாஸ்திரத்தையும் கொடுத்து இவாள உய்ய வழி செய்ய வேண்டும், இவர்கள் உய்ய வழி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாளாம். அந்த தயாதேவியினுடைய கிருப்பையினாலதான் இந்த அச்சேதன கல்பமாக இருந்திருக்கிற சேதனங்களுக்கெல்லாம் ஒரு சரீரம் கர்மானுகுணமான சரீரமே கிடைக்கிறது. இந்த சரீரத்தை எம்பெருமான் கொடுக்கிறான் என்று அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா. இப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கிற சேதனர்களை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தவளான தயாதேவி அவர்களுக்கு கரண கலேபர யோகம் விதரசு விஷசைலநாத கருணேத்வம். அவர்கள் இந்த சரீரம் கரணக்கலேபரங்களோடு கூடி இருந்திருக்கிற சரீரத்தோட சேரும்படியாக, ஸ்தூல சரீரத்தோட சேரும்படியாக பண்ணுகிறாள், அவற்றை கொடுக்கிறாள் தயாதேவி என்று தயாதேவியினுடைய பெருமையை சொல்லுகின்றார். இதனால எம்பெருமானுடைய கருணையினாலே சிருஷ்டி என்பது நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த சிருஷ்டி எப்படிப்பட்ட சிருஷ்டின்னு பார்க்கணும். பெரும் வேதம் சொல்லுகின்றது, ததைச்சத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி என்று பெருமாள் சங்கல்பிச்சிருந்தாராம். பகுஸ்யாம் பிரஜா ஜேய, நான் ஒத்தனை ஸ்தூல சேதனா சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டனாக இருந்திருக்கிற நான் பலவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பிக்கிறாராம். இந்த சங்கல்பித்தினால சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி, சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி, என்பதெல்லாம் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஈகையால் ஆகையால இந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை கொண்டு எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் நடைபெறுகின்றன என்பது தெளிவாகிறது. இது ஸ்ரீபாஷ்யத்துல ஈட்சத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருந்திருக்கு, அந்த அதிகரணத்துல விஸ்தாரமா சொல்லி சொல்றார். இங்கெல்லாம் பிரம்மம் பிரம்மன்ற பதத்தை பொதுப்படையான பதத்தை சொல்லிட்டு வர, அந்த பிரம்மன் தான் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணம் என்பதை. நாவேட்சசே எதி தத்தோ புவனான் யமோனி. அவேக்ஷசே என்றால் இங்கு கட்டாட்சம் அர்த்தம், ஈட்சணம் பார்க்கறதுன்னு அர்த்தம். பார்க்கறதுன்றது ஈட்சாபூர்வீகமான சங்கல்பம், அதுதான் சொல்லப்படுகிறது. இங்கதான் ததைட்சத பகுஸ்யாம் பிரஜாயி என்பதாக அந்த ஈட்சாபூர்வமான சங்கல்பத்தினாலதான் சிருஷ்டின்றது நடைபெறுகிறது. இன்னும் சொல்ல ஒரு பார்க்கணும், வேதத்துல சொல்லச்சு வேதம்லாம் அதாவது சொல்லிதான் காண்பிக்கும். சில சில சமயங்கள்ல எப்படி அதாவது ஒரு கதை மாதிரி ஒருத்தர் கேட்கிற மாதிரியும் அவருக்கு பதில் சொல்ற மாதிரியும் அப்படிலாம் சொல்லி சொல்லும். அந்த பிரகுர் இதுக்கு வருணருடைய குமாரராக இருந்திருக்கிற பிரகு மகரடி தன்னுடைய தகப்பனார போய் கேட்கிற, பிரகுருவை வாரணி பிதரமுபாத அதீஹி பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மன்னா என்னன்றத எனக்கு சொல்லி கொடுக்கணும் என்று கேட்கிறார். கேட்ட உடனே அவர் ஒரே வார்த்தை ரொம்ப சுலபமாக சொல்லிடுறார், எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத்ரயந்தியபிசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத்பிரம்மேதி என்பதாக சொல்லி விட்டு வர்றார் சுலபமா. என்ன பெரிய பிரமாதம், இது என்ன பிரம்மன் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு கஷ்டமா? இதுவாறு ஒரே ஒரு சுலபமா சொல்லிடுறேன், எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, எதிலேந்து இந்த லோகம் மொத்தம் உண்டாச்சோ, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று சொல்றார். அது ஏன ஜாத்தானி ஜீவந்தி, யாருடைய கிருப்பையினாலே இப்படி பிறந்தது உற்பத்தியான வஸ்துக்கள் எல்லாம் ஜீவித்து இருக்கிறதுகளோ அது அவை எல்லாம் அதே அதுதான். அடுத்தது எத்ரயந்தி அபிசம்விசந்தி, எது ஒரு கால விசேஷத்திலே எதிலே லயத்தை அடைகிறதோ தத் பிரம்மா, அதுதான் பிரம்மா, அதை தெரிஞ்சுட்டேனா சரியா போச்சு என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற பிரம்மம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற பிரம்மம் அது, அதுதான் எம்பெருமானாக ஆறார். அந்த எம்பெருமான் சொல்லும் பொழுது பெரும் எம்பெருமான் இல்ல, பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணங்கள். தத்தகம் அதாவது உன்னுடைய
ஈட்சணம் பார்வையாகிற ஒரு பார்வை கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா ததா அந்த சிருஷ்டி காலத்திலே புவனான்யமோனி இந்த லோக கிருத அமோனி இப்ப நாம் பார்த்துருக்கிற பரிதிருஷ்யமாக இருந்திருக்கிற லோகம் மொத்தத்தையும் நாவேட்சசே எதி நீ உன்னுடைய பார்வைக்கு இலக்காகாமல் போய்விட்டது ஆனால் என்று ஆனால் என்று அர்த்தம் நீ கணக்கு கடாட்சிக்காமல் போயிட்டாயானால் நீ கணக்கு சங்கல்பிக்காமல் போய்விட்டாயானால் நீ நினைக்காமல் போனால் ஆனால் இந்த லோகம் மொத்தத்துக்கும் திருஷ்டியே வந்திருக்க போறதில்லை நாவேட்சசே எதி ததா புவனான்யமூனி नालं प्रभो भवितुमेव कुतः प्रवृत्ति ओ प्रभो प्रभो वार्ते की अर्थम अर्थम स्वाधीन त्रिविध चेतना चेतन स्वरूप स्थिति प्रवृत्ति भेद इधर संबोधन प्रभो अंगे स्वरूप स्थिति प्रवृत्ति भेदम गद्य சுவாமி எம்பெருமானார் எம்பெருமான் பெருமாளுடைய ஒரு வைபவத்தை சொல்றார் சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேத சுவாதீனம் எம்பெருமானுடைய அதீனமாக இருக்கிறது த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் என்பத பிரவருத்தி என்பது அதாவது த்ரிவித சேதனம் த்ரிவித அச்சேதனங்கள் த்ரிவித சேதனங்கள் பத்த முத் நித்ய நித்யர் என்று சொல்லக்கூடியதாக என்னென்றிருக்கிற திரிவித சேதனர்கள் திரிவித அச்சேதனங்கள் திரிவித அச்சேதனங்கள் என்ன திரிகுணம் காலம் சுத்த சத்துவம் என்று சொல்லக்கூடிய திரிவித அச்சேதனங்கள் இப்படிப்பட்ட திரிவித சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன இவைகளின் ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ஸ்வரூபம் ஸ்வரூபம்ன்றது என்னென்ன இதனிடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட தன்மையை கொண்டு யுனிக் ஃபீச்சர் அதை கொண்டு அந்த தர்மத்தை உடைய தர்மி இருக்க அந்த தர்மியை குறிக்கிறது ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது அந்த ஸ்வரூபம் ஒரு மாடு இருக்குன்னாக்க மாடிலேயே தனியாக இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்னன்னாக்க மீதி பதார்த்தங்கள் மீதி ஜந்துக்களை காட்டிலும் மாட்டில் இருக்கக்கூடிய தனித்தன்மைன்றது அந்த சாஸ்னாதி முத்தம் இந்த கழுத்துங்கிழ சத தொங்குறத அதுதான் அது அந்த தன்மையோட கூடி இருக்கிற தர்மம் அந்த தர்ம தர்மி அந்த தர்மிக்கு தான் ஸ்வரூபம் என்பதாக பெயர் ஸ்திதி அதனுடைய தொடர்ச்சி பிரவருத்தி செயல்பாடு இப்படி சேத்தனங்கள் மூன்று விதமான சேத்தனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி மூன்று விதமான அச்சேதனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி இவையெல்லாம் எம்பெருமானுடைய அதீனமாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட அதீனமாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு விலக்ஷணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றார் சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் என்பதாக அதையே சம்போதனமாக ஆக்கிறார் இங்க பிரபோன்னு சொல்லச்சே உன்னுடைய அதீனத்திலே உள்ளதாக இருக்கின்ற த்ரிவித சேத்தனா சேத்தனங்களுடைய மூன்று வித சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தியை உடையவனாக இருந்திருக்க எம்பெருமானே பிரபோ அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப சொல்லச்சு உன்னுடைய கட்டாட்சம் கணக்கு இல்லாமல் போயிடுத்தே ஆனால் நீ கணக்கு அந்த உற்பத்தி காலத்திலே சங்கல்பிக்காமல் போய்விட்டாயானால் புவனான்யமோனி பவிதுமேவ இந்த லோகம் மொத்தம் அதாவது உலகம் என்கிறது இப்ப இருக்கிற நிலையில் அதாவது போக்தா போக்யம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே போக்தா அனுபவிப்பவன் போக்யம் அனுபவிக்கின்ற பதார்த்தங்கள் வஸ்துக்கள் அவையெல்லாம் அச்சேதனங்கள் போக்திரு வர்க்கத்துல இருக்கிறதெல்லாம் சேதனங்கள் இப்படி சேத்தனங்களா சேத்தனங்களும் இந்த மாதிரி சரீரம் இருந்தா தானே அவன் போக்தாவா ஆக முடியும் சரீரம் இல்லாத போயிட்டுன்னா சுகதுக்கத்தை எங்கேருந்து அவன் அனுபவிப்பான் அந்நிய தினத்துல உன்னுடைய சங்கல்பம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா பவித்துமேவ நார்ஹதி அமோனி புவனானி நீ நாளம் பிரபோ பவித்துமேவ இருப்பதற்கே
அதாவது சிருஷ்டியே இல்ல, ஸ்வரூபமே இல்லாமல் போயிடும். ஸ்வரூபமே இருந்திருக்காது. ஸ்வரூபம் இருந்தா தானே அதனுடைய தொடர்ச்சியாக இருந்திருக்கிற ஸ்திதி எல்லாம், ஸ்திதியோ பிரவருத்தியோ இதெல்லாம் இதுவே இல்லாத, உற்பத்தி சத்தா யோக்கியத்தையே இல்லாத போயிடுத்துனாக்கா அப்புறம் எங்க இருக்கு என்றார். இங்க ஒரு ஏவகாரம் இருந்திருக்கு. ஏவகாரத்தினால என்ன சொல்றார், பவித்தும் ஏவ என்று எம்பெருமானுடைய சங்கல்பம், இந்த சங்கல்பம் இருக்க அந்த சங்கல்பம் தேவையில்லைன்னு சொல்றது இல்லைன்றது சொல்றார். கண்டிப்பா சங்கல்பத்தினாலேயே, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே தான் அந்த ஸ்திதின்றது ஏற்படுறது என்பதை சொல்றார். இதுக்கப்புறமா பிரவருத்தியை பத்தி பார்க்கணும். பவித்துமேவ கூத பிரவருத்தி, இருப்பதற்கே ஸ்திதிக்கே இல்லாத போயிடும்னாக்கா, ஸ்திதி இருந்த பிற்பாடு தானே சத்தை, சத்தைக்கு அப்புறம் தானே பிரவருத்தின்றது, அவனுடைய செயல்பாடு வியாபாரம்ன்றது எங்க இருக்க போறது, குத பிரவருத்தின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாமல் நடக்க போறது இல்லை என்று இந்த குத பிரவருத்தின்னு சொல்லச்சு உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். ஆகாச ஆனந்தோ நசாத்து என்பதாக உபனிஷத் வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற போக்கே வாண்யாத்கிராண்யாத்து என்ன, அந்த எம்பெருமான தவிர வேற யாரு, யாரு அந்நாத் இந்த ஸ்திதிக்கு காரணமாக இருப்பா என்று ஒரு சொல்றது உபனிஷத் சொல்றது. எம்பெருமான் அபரிச்சமுன்னமான ஆனந்த ரசத்தை உடையவனாக எம்பெருமான் கணக்கு இல்லாத போயிட்டேர்னாக்கா, இந்த சாம்சாரிகமாக நாம பெறுகின்ற சுகதுக்கமோ அல்லது மோக்ஷமோ, இந்த மோட்சமோ எவன் பெறுவான், யார் பெறுவான், யாராலையும் பெற முடியாதுன்னு அர்த்தம். இந்த பரமாத்மா கணக்கு இல்லாத போயிட்டாக்க, ஆகையால அந்த எம்பெருமான் தான் ஏஷ அதையேவ ஏஷ ஏவ ஆனந்த யாத்தி ஆனந்த யதி, அந்த எம்பெருமான் தான் நம்மளை சந்தோஷப்படுத்துபவனாக இருந்துருக்க, ஆகையால எம்பெருமான் தான் பிராபியமாக ஆறான்னு சொல்றார். அத சொல்லுகின்றார், கோகே வாண்யாத்கிராண்யாது எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாது, அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு ஸ்திதியே ஏற்படுறது. அப்ப பிரவருத்தின்றது ஸ்திதி இல்ல, அந்த அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனாக்கா, அந்த கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்கா ஸ்திதியே இருக்க போறது இல்ல, அப்புறம் பிரவருத்தின்ற சப்தத்துக்கு எங்கேந்து வரப்போறது, ஆகையால கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். இதுல மோட்ச தர்மத்துல சொல்ற, எதி கிஞ்சித் வர்த்ததே லோகே சர்வம் தன்மத்விசேஷ்டிதம் அன்யோஹி அன்யச்சிந்தயதி ஸ்வச்சந்தம் விததாம்யஹம். எதி கிஞ்சித் வர்த்ததே லோகே, லோகத்துல ஒரு பதார்த்தம் இருக்குன்னு ஒன்னு சொன்னவானாக்க, அந்த இருக்கிறதுன்ற தன்மையே இருப்பே சர்வம் தன்மத்விசேஷ்டிதம் சர்வந்தது, அந்த எல்லாமே என்னுடைய செயல்பாடு தான், என்னுடைய விசேஷத்தை தான், என்னுடைய செயல்பாட்டினாலதான் அந்த பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அந்யோ அந்நியச்சிந்தையதி ஸ்வச்சந்தம் விததாம்யகம், மீதி பேர்லாம் என்னென்னமோ அவள்லாம் மீதியாக நினைக்கிறா, நம்மளுடைய சத்தையோ ஸ்திதியோ பிரவருத்தியோ இது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நடந்துருக்குன்னு நாம் நினைக்கிறது இல்லை. அப்பப்போ சுதந்திராத்ம பிரமம் வந்துடுறது, நாமளே செய்யறோம் நம்மளே செய்யறோம் அப்படின்னு, நம்ம தான் இதுக்கு காரணம் நம்ம தான் இதுக்கு காரணம்ன்றதெல்லாம் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஆனா அந்யோ கண்ணிய சிந்தை மீதி பேர்லாம் மீதி என்ன வேணா நினைச்சுட்டு இருக்கா, ஆனா ஸ்வச்சந்தம் விததாம்யகம், என்னுடைய இஷ்ட பிரகாரம் தான் நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன், ஏதோ அவளுடைய செயல்பாடுனாலேயே எல்லாம் கிடைக்கிறதாக அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் இஷ்ட பிரகாரம் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன்றத சொல்ற. ஆகையால எல்லாம் எம்பெருமானுடைய இஷ்ட பிரகாரம் நடக்கிறது அப்படின்னார். இப்போ எம்பெருமான் விஷயத்துல சொல்லச்சு
இதுக்கே இப்படி சொல்லி ஆயிடுத்துனாக்க இதுக்கு மேல நான் சொல்றேன். நாவேட்சசே யதி ததோன் ததோ புவனான்யமுனி நலம் பிரபோ பவிதுமேவ குதஃ பிரவிருத்தி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வி சர்வஜந்தோ ஏவம். இவ்வாறாக போகம் மோட்சம் இவைகளுக்கு உண்டான பிரவருத்திகள்ல அந்த அதாவது போகத்துல எழிய வேணும் என்றாலும் சரி மோட்சத்துக்கு போக வேணும் என்றாலும் சரி அதுக்கு உண்டான ஒரு உபாயங்கள்ல நாம எழிய வேண்டும். போகத்தை அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு கரண கலைபுரம் போகணும். அதே மாதிரி மோட்சார்த்தமாக மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு உண்டான சரீரத்தை பெற்றவர்களாக நாம இருந்து பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூழ வேண்டும். இப்படி மோட்சத்துக்கோ மோட்சமாகவோ அல்லது போகார்த்தமாகவோ ஒரு அனுபவம் சுகாதிகளை பெறுவதற்காக பெற வேணும் என்றோமானால் அதற்கு தேவையாக இருந்திருக்கிறது கரண கலைபுரங்கள். அந்த கரண கலைபுரங்கள் எவருமான் அனுக்கிரகம் போன்றவர். ஆகையால இப்படி இந்த மாதிரி கரண கலைபுரங்களை கொடுத்து கர்மானுகுணமான சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படியாக பண்ணி அதோடு மாத்திரமில்லாமல் இப்படி எம்பெருமான் விஷயமாக நினைக்க கூடியதாக இருந்திருக்கிற சரீரத்தையும் நமக்கு கொடுத்து இத்தனை நாள் இல்லாமல் இப்பவாவது நாம் எப்பவோ பண்ண ஒரு சுகிருத விசேஷம் அது பலன் கொடுக்கிற சமயமாக வந்து அந்த சமயத்தை உபயோகப்படுத்தி எம்பெருமானையும் நினைக்கும்படியாகவும் பண்ணுகிறது. இப்படி பண்ணுகின்ற எம்பெருமான் செய்கின்ற உபகாரத்தை ஏவம் என்பதாக சொல்லுகின்றார். லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதற்கு உண்டான தயையை உடையவராக இருந்திருக்கிற மனசை உடையவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஆனவர் இப்போ சிருஷ்டிச்சு பிரளயத்துக்கெல்லாம் காரணம் எம்பெருமானுடைய தயை என்று ஏற்படுகிறது. அத சொல்றோம் ஏவம் நிசர்க சுஹ்ருதி. நிசர்க சுஹ்ருதி சுஹ்ருத்து நிசர்க சுஹ்ருத்து இது ரெண்டையும் தான் பார்க்கணும். நிசர்க சுஹ்ருதி சுஹ்ருத்து அப்படின்னு சொன்னாக்க நம்மிடத்திலே நல்லெண்ணத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறவா இருக்காள் அவ சுஹ்ருத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏற்கனவே பிரபுன்னு ஒரு சப்தத்தை சொன்னார் எம்பெருமான் விஷயத்துல. இப்ப சுஹ்ருத் சப்தத்தை சொல்லி சொல்றார். இது சர்வஸ்ய பிரபு மீசானம் சர்வஸ்ய சரணம் சுஹ்ருத்து என்று ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்துல ஸ்வேதாஸ்வேதர உபநிஷத்துல சொல்லியிருக்கிற வாக்கியத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. அந்த பிரபுன்றது சர்வச பிரபும் ஈசானம் சர்வச சரணம் சுஹ்ருத்து உலகத்தும் சரணம் புக தகுந்ததாக இருந்திருக்கிறது சுஹ்ருத்தாக இருக்கிறது. நம்மளுடைய நல்லத்தையே விரும்புபவராக இருக்கிறவர்கள் சுஹ்ருத்து. அந்த எம்பெருமான காட்டிலும் சுஹ்ருத்து யாருமே கிடையாது என்பதை சொல்லுகின்றார். இதுல இன்னொரு விசேஷம் பார்க்கணும். நிசர்க சுஹ்ருத்துன்னு சொல்லியிருக்கார். நிசர்க சுஹ்ருத்துக்கும் சுஹ்ருத்துக்கும் ஒரு வித்தியாசம். சுஹ்ருத்து அப்படின்னா நம்மளுடைய நன்மையை விரும்புபவர்கள் ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்மளுடைய நன்மையை விரும்புபவர்கள் அவள்லாம் நிசர்க அவளை நிசர்க சுஹ்ருத்துன்னு சொல்ல முடியாது. இப்போ நாம் இப்போ ஒரு மனுஷனா இருந்துருக்கோம் ஒரு குடும்பத்துல நாம் இருந்துருக்கோம் நம்மளுடைய அண்ணன்மார்களோ தம்பிமார்களோ அப்பாவோ அம்மாவோ பந்துக்களோ இவர்கள்லாம் நமக்கு சுஹ்ருத்தாக இருக்கின்றனர். இதுக்கு காரணம் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை கொண்டு நம்மளிடத்துல சுஹ்ருத் நம்மளுடைய நல்லதையே விரும்புபவர்களாக அவர்கள் இருந்துருக்கா. நமக்கு தான் சுஹ்ருத்தை தவிர மீதி எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லாருக்கும் அவர்கள்லாம் சுஹ்ருத்து அல்ல. ஏன்னா ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் இவர்கள்லாம் சுஹ்ருத்தா இருந்துருக்க. எம்பெருமான் எப்படின்னா லோகத்துல இருக்கிற எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் நிசர்க சுஹ்ருத்து ஒரு காரணமும் இல்லாமலே அவர்களுக்கு சுஹ்ருத்தாக இருந்துருக்க. எல்லா ஜந்துக்களுடைய எல்லா ஜீவராசிகளுடைய நன்மையையே பேணுபவராக இருப்பவர் அந்த எம்பெருமான். அவர் தான் நிசர்க சுஹ்ருத்து. இந்த சரணாகதி பண்ணச்சு ராமர் சமுத்திரக்கரையில எழுந்துள்ள இருந்துருக்க சமுத்திரக்கரையில இருந்துருக்கிற ராமனிடத்துல விபீஷணர் சரணாகதி பண்ணுகின்றார்.
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமஹம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம். இது விபீஷணனுடைய வாக்கியம். ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ இங்க விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோன்னு சொல்றார். அப்போ சொல்லச்சே ஒரு அடைமொழியோட கூட சொல்றார். ராமனிடத்துல ராமனின் பொருட்டு சொல்லுன்னார். எப்பேற்பட்ட ராமனிடத்துல சொல்லணும், சர்வலோக சரண்யாய ராகவாய. உலகத்துல இருந்திருக்கிறவன் எல்லாரும் சரணமுடைய தகுந்தவராக இருந்திருக்கிற கரண்யனாக இருந்திருக்கிற ராமனின் பொருட்டு போய் சொல்லுங்கோ என்று சொல்றார். அப்போ எதிரி நண்பன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எதிரியாக இருந்தாலும் எதிரிப்படையிலே இருந்து வந்தாலும் ஆர்திராபராதியாக பிராட்டியினிடத்திலேயே அபச்சாரப்பட்டு பிராட்டியே எடுத்து சென்றவனாக இருந்திருக்கிற அந்த இவனாக இருந்தாலும் கூட ராவணனுக்கு ராவணனாக இருந்தாலும் கூட ராவணனுடைய படையில் இருந்து வருபவனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவன் எம்பெருமான் ராமன். அப்பேற்பட்ட ராமனின் பொருட்டு விபீஷணன் வந்திருக்கேன்றத சொல்லுங்கோன்னு சொல்றார். அதுதான் சர்வபூத சுகிருத்து. சர்வபூத சுகிருத்துன்றத சொல்லி சொல்ற நிசர்க சுகிருத்து. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சுகிருத்தாக இருந்துருக்க இவன் ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிருக்கான். இந்த உபகாரணத்தின் பொருட்டு இவனுடைய நன்மையை விரும்புபவராக அவர் இருக்கார்ன்றது கிடையாது. ஆகையால அவரை பொறுத்த வரைக்கும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் நிசர்க சுகிருத்தாக இருந்துருக்க ஏவன் நிசர்க சுகிருதி சர்வஜந்தோகோ நிசர்க சுகிருத். இவருக்கு அவருக்குன்னு இல்லாமல் சர்வ ஜந்துக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நிசர்க காரணம் இல்லாமலே பிரீத்தியாக இருந்திருக்கிறவர். பதிம் விஸ்வ ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். லோகத்துல இருக்கிற சமஸ்த ஜந்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் பதியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். பதிம் விஸ்வஸ்ய எல்லா பதார்த்தங்களும் எம்பெருமானுடைய ரக்ஷணத்துக்கு உட்பட்டதாக இருந்திருக்கு என்பதை சொல்லுகின்றார். ஆகையால சர்வஜந்தோஹோன்னு பதிம்பதீனாம் பரமம் பரஸ்தது என்று ஏஷ பூதபதிஹி ஏஷ பூதபாலகா இது கௌஷீதகி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல உபனிஷத்துக்கள்னாலே சொல்லப்பட்ட எம்பெருமானிடத்துல இருக்கிற சுவாமித்வம் அதுல சுகிருத்வம் இது ரெண்டும் முக்கியமாக என்ன காரணத்துவம் நியந்திரத்துவம் சுகிருத்வம் சுவாமிதா ஹரேகேன்னு சொல்லிக்கிறபடி அந்த சுவாமித்துவத்தையும் சுகிருத்துவத்தையும் எம்பெருமானிடத்துல இருக்கிற பிரதானமான சத்குணங்கள் என்பதை இங்கு வெளிப்படுத்துகின்றார். ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோஹோ சுவாமின்னு சுவாமின்னு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றார். சுவாமின்னு என்பதாக தேவப்பெருமாள் விஷயத்துல வரைச்சு போரத்தாழ்வான் சாதிக்கின்றார். அந்த வரதராஜ ஸ்தவத்துல ஸ்ரீதின் ஸ்ரீநிதின் நிதி முபாரமர்த்தி அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜ மாஸ்ரயே என்பதாக. சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் இவன் அவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருடைய நன்மையையும் விரும்புபவனாக இருந்திருக்கவர் கருணைக்கடலாக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட தேவராஜனை எம்பெருமானை நான் ஆசிரியிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். சர்வபூத சுகிருதம் ஏவம் நிசர்க சுகிருதி த்வயி சர்வஜந்தோஹோ த்வயி சர்வஜந்தோஹோ. நீ இப்படிப்பட்ட எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லாருக்குமே நீ நிசர்கமான சுகிருத்தாக இருந்திருக்கிற உன் விஷயத்துல இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆசிரித்தர்களிடத்திலே வாத்சல்யத்தை காண்பிக்கிறதுன்றது இருக்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சுவாமின் நசித்திரம் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சுவாமின் நசித்திரமிதம் ஆசிரித வத்சலத்வம் ரிபூணாமபி வத்சலகா என்று சொல்லுகின்ற எம்பெருமான் எப்படி இருந்துருக்க அங்குஷ்ட மாத்திர புருடா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்யச நதத்தோ விஜுகுப்சதே என்கிறார். ஒவ்வொரு பிராணிகளுடைய ஆத்மா உள்ள எம்பெருமான் எழுந்துள்ள இருக்க
பெருமான் எழுந்தொள்ள இருக்கும் பொழுது இந்த இடத்துல போய் நாம உட்கார்ந்துருக்கோமேன்னு ஒரு சமயத்துல கூட அருவறுப்பு அடையறது இல்லையா? அதிநீச்சமாக இருந்திருக்கிற சரீரத்தை உடையவர்களாக நாம் இருந்திருக்கோம். இந்த சரீரத்துல இருந்திருக்கிற நம்ம ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்திருக்காருனாக்க இது அதிநீச்சமாக இருந்திருக்காருன்றது அதுல ஒன்றும் இதுவே இல்லை. ஆனா அப்படி இந்த இடத்துல இருக்குமேன்னு அவர் ஏதான நாம சில இடங்கள்ல இருந்தோமானாக்க அந்த இடங்களுக்கு பார்த்த உடனே ஐயோ ஒரு அதனால ஒரு அருவறுப்பு தட்டி இந்த இடத்துல இருந்து எப்ப எவ்வளவு சீக்கிரமா எப்ப கிளம்புறதுன்றது நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எம்பெருமான் என்னன்னாக்க இந்த இடத்துல இருக்கிறத நம்மளிடத்துல இருக்கிறத ஒரு அருவறுப்போடு இல்லை, அருவறுப்பு இல்லாமல் அது எல்லாத்தையும் நம்மளோட இருந்துருக்காருன்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஏகாக்கி நரமத்தை எம்பெருமான் ஒருவனாக இருந்து அதனால சந்தோஷத்தை அடைவதில்லையாம். இப்படிப்பட்ட சிருஷ்டி பிரம்மருத்ராதிகளோடு கூட இத்தனை சேத்தனா சேத்தனங்களை சிருஷ்டி பண்ணி இவைகளோடு இருக்கிறதுனாலதான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருதான். ஆகையால இவன் சுவாமியாக இருந்திருக்கிறவன் அவன் சுவமுத்திஷ்ய உபாதத்தை பெருமாள் இந்த சிருஷ்டி பண்றதே எதுக்காக இருந்திருக்காருன்னா தன் பொருட்டு தான் அதை சிருஷ்டி பண்ணுகின்றார், தன் பொருட்டு சிருஷ்டி பண்ணுகின்றார். இது இதையும் வந்து பட்டர் அருளி செய்கின்றார் ஸ்ரீரங்க ராஜஸ்தாவத்துல. ஸ்ரீரங்க ராஜஸ்தாவத்துல பெருமாள் சிருஷ்டி பண்றது யாருக்காக சிருஷ்டி பண்ற? நமக்கு இந்த கர்ண கலைவரங்கள்லாம் கொடுத்து இப்படிப்பட்ட சிருஷ்டின்றது யாருக்காக பண்றாருனாக்க வேற யாருக்காகவோ பண்ணல, நம்மளுக்காகவே தான் அவர் பண்றார் என்று சொல்ற. அதுல அந்த ஸ்லோகம் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யைஹி சிதசிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வா கௌபநிஷதி உபாயோபேயத்வே ததிஹ தவ தத்வம் நது குணௌ அதஸ்துவாம் ஸ்ரீரங்கேசய சரணம் அவ்யாஜம் அபஜம். இப்போ ஸ்ரீமன்னார ரங்கநாதா எம்பெருமானுடைய சிருஷ்டி ஸ்திதி நியமனம் முதலிய காரியங்கள்னாலே சேத்தனா சேத்தனங்களை தனக்காக சுவீகரித்து கொள்கிறான் என்பதாக உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லப்படுகிறது, வாக்கியங்கள்லாம் சொல்லுகின்றது. அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லுவதனாலே இந்த விஷயத்துல நீயே தான் உபாயத்துவமும் உபேயத்துவமும் உனக்கு ஸ்வரூபமாக இருந்திருக்கு, அவை அவை இரண்டும் குணங்களாக குணங்கள் அல்ல என்று இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அந்த எம்பெருமான் ஸ்வமுத்திஷ அவன் சுவாமியா போயிட்டபடினால தனக்காகத்தான் இது எல்லாத்தையும் பண்ணி கொள்கிறார் என்ற. சுவாமின்ன சித்திரம் இதம் ஆசிரிதவத்சலத்வம், இதமாசிரிதவத்சலத்வம் ந சித்திரம். எல்லா வாங் மனசுக்கெல்லாம் அகோச்சரமாக இருந்திருக்கிற உன் விஷயமான ஸ்தோத்திரத்துக்கு யோக்கியமாகும்படியாக, ஒன்னு ஸ்தோத்திரம் ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு யோக்கியமாகும்படியாக என்ன செய்திருக்கியே, என்ன செய்திருக்கிறதுக்கு இது ஒரு இதுல ஒன்றும் ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா நான் உன்னை அண்டினவனாக இருந்திருக்கேன், என்னிடத்துல இருக்கிற தோஷத்தை பாராமல் எனக்கு நீ அனுகிரகம் பண்றவனாக நீ இருந்திருக்க, இந்த உன்னுடைய ஆசிரித வாத்சல்யம்ன்றது இருக்க, இதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு? ஒரு ஆச்சரியமும் இல்லை. உன்னுடைய நீ நிசர்க சுகத்தாக இருந்திருக்க, திட்டி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய பெரிய உபகாரத்தை சொல்லிட்டு அப்படிப்பட்டவன் உன்னையே அண்டினவன நீ அனுகிரகம் பண்ணி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பண்றேன்னாக்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை என்று சொல்றார். இதாவது எம்பெருமானுக்கு உயர்வு எதனால ஏற்படுறது? ஜெகத்காரணத்தினால எம்பெருமானுக்கு உயர்வு ஏற்படுறதான்னு கேட்டவனா ஜெகத்காரணத்தினால சர்வோத்கிருஷ்டம்ன்றது ஏற்படுறது. ஆனா அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த காரணத்து தேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்து தேயகான்னு சொல்லக்கூடியனால எல்லாரும் ஆசிரியக்கணும் என்பது ஏற்படுறது. ஏஷகேவானந்த யாதி அவன்தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறான்னு சொல்லப்படுறதுனால அவன்தான் அடையத்தகுந்தவனாக செய்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதனால இந்த காரியங்கள்லாம் பண்றது த
தன் பெயராக கருதி எம்பெருமான் பண்ணுகிறார் என்பதை சொல்லுகின்றார். ஆகையால நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார் என்றால் நமக்கு சந்தோஷம் உண்டு பண்றதுல மாத்திரம் இல்ல, அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறதாம். கிளிக்கு நாம ஒரு கிளியை வளர்க்குறோம், இல்ல அதே மாதிரி ஏதோ ஒரு ஜந்துவை நாம வளர்க்குறோம், அதுக்கு உண்டான ஆகாரங்களை நாம கொடுக்குறோம். அந்த ஆகாரங்களை கொடுத்து அது சாப்பிட்டுதுன்னாக்கா அந்த சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுனால நமக்கு சந்தோஷம், கிளி அது சாப்பிட்றதுன்றதுனால கிளிக்கு சந்தோஷம்ன்றத காட்டிலும் அந்த கிளி இந்த யார் அதை வளர்க்குறாளோ அவளுக்கு சந்தோஷம். அந்த கிளி நம்ம கையில இருக்கிற பழத்தை கொடுத்து அது சாப்பிடாத போயிடுச்சுனாக்க ஐயோ சாப்பிடலையேன்னு இவன் புறப்படுவான். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாராம், நமக்கு இந்த கரணக்கலேபரங்களை கொடுத்து இந்த கரணக்கலேபங்கள்னால சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணுகின்றார். இந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணுவதனாலே அவர் சந்தோஷத்தை அடைகிறாராம். இது எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். அப்பேற்பட்ட எம்பெருமான் என்னிடத்திலே அவனையே அண்டினவனாக இருந்திருக்கிற என்னிடத்திலே வாத்சல்யத்தோடு கூட இருந்திருக்காருனாக்க அந்த வாத்சல்யத்துக்கு இது என்ன பெரிய ஆச்சரியமான அவன் நிசர்க சுகுருத்தாக இருந்திருக்கிறவன், சுவாமியாக இருந்திருக்கிறவன், பிரபுவாக இருந்திருக்கிறவன் என்னிடத்துல வாத்சல்யத்தோடு கூட இருந்து என்னுடைய குற்றத்தை பாராமல் என்னையும் அவன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பண்ணிருக்காருன்னு சொல்றது இருக்க இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்று சொல்லி முடிக்கின்றார். இது இங்க ஒரு ஆச்சரியத்தையும் பார்க்கணும். இங்க வாத்சல்யம்ன்ற ஒரு குணத்தை சொல்லி, எம்பெருமானுடைய குணத்தை சொல்லி, மீதி எல்லாவற்றையும் காட்டிலும் இது பெருமை வாய்ந்ததுன்றத சொல்லி சொல்ற. அந்த வாத்சல்யம்ன்ற குணம் குற்றம் பாராமல் அவளுக்கு அனுகிரகம் பண்றது. இதுல மூணு தேவிமார்களுடைய ஒரு அவளுடைய ஒரு பாத்திரம் இருந்துருக்கு. ஏன்னா நீலாதேவி நம்மளுடைய குற்றத்தை பெருமாள் திருக்கண்களை படாமல் பண்றா. அப்படி அதுக்கு மேல நம்மளுடைய தோஷங்கள்லாம் பெருமாளுடைய திருக்கண்கள்ல பட்டுதுன்னாலும் க்ஷமாதேவி அதாவது பூமி பிராட்டி அதை மன்னிக்கும்படியாக பண்றா. அப்படி மன்னிச்சாலும் நம்மளை நம்மவன்னு ஏற்றுக்கொண்டு பழையபடி பண்றாரா, அது இல்லாத போயிட்டுன்னா என்ன பண்றது, அப்போ மனசுக்கு சிரமமா இருக்குமேனாக்க அது இல்லாதபடி தன்னை சேர்ந்தவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ணுகிறாள் பெரிய பிராட்டி. இப்படிப்பட்ட ஆசிரம் இது வந்து ஆசிரித வாத்சல்யத்தை தெரிவிக்கிறது. இப்போ தன்னை மமமந்த புத்தின்னு சொல்லக்கூடியதாக தன்னை அதி நீச்சனாக சொல்லிக்கொண்டேரோ இல்லையோ அளவந்த அவரையும் அத்தியுத்கிருஷ்டமாக இருந்துருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம்படியாக ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பண்றதுன்னாக்க அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய வாத்சல்யம்தான். அந்த வாத்சல்யத்துல இது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஒரு காரணம் இல்லாமலே நமக்கெல்லாம் நமக்கு கரணக்கலைவரத்தை கொடுத்து சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணச்சே அவனையே அண்டினவனாக இருந்துருக்கிற என் விஷயத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காமல் எனக்கு அனுகிரகம் பண்றதுன்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு ஆச்சரியம் இல்லை, இது எம்பெருமானுடைய இயல்பு என்று சொல்லி முடிக்கிறார். அத்துதான் இந்த ஸ்லோகத்துல நாவேக்ஷசே யதி ததோ புவனான்யமூனீ நலம் பிரபோ பவிதுமேவ குதஃ ப்ரவ்ருத்தி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வயி சர்வஜந்தோ ஸ்வாமின் நசித்ரமிதம் ஆஸ்ரிதவத்ஸலத்வம். இது ஆழ்வந்தாருக்கு மாத்திரம் இல்லை, நம் போன்று இருப்பவர்களுக்கும் இது அப்படியே ஏற்புடையதாக தான் இருந்துருக்கு. அது அப்படியே நமக்காக சொல்லணும், இது ஆழ்வந்தாருக்கு சொல்லணுன்றதே இல்லை. இப்படி எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதாக இருந்திருக்கிற இந்த உபன்யாசங்கள்ல ஆரம்பிக்கிறோம்னாக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கச்செல்லாம் என் மனசுல பண்ணும். இன்னைக்கு இந்த ஒரு மணி காலம் சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குன்னு தெரியலையே, இது சாகசமாக நான் ஒத்துட்டனும் என்னமோன்னு நான் நினைச்சுப்பேன். நான் ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் இது என்ன பண்ணும்னா ஏதோ ஓரளவுக்கு அந்தந்த குழந்தை உளர்ற மாதிரி உளரும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காரணமும் என்னன்னா ஆசிரித வாத்சல்யம் தான். என்னிடத்துல இருக்கிற நம்மளிடத்துல இருக்கிற ஒரு தோஷத்தை பாராமல்
நாம்களும் எம்பெருமான் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணும்படியாக பண்றது அந்த எம்பெருமானுடைய வாத்சல்யம், ஆச்சாரியாளுடைய வாத்சல்யம், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சத்பதங்கள்ல எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரங்களை கேட்கறது, இப்படிப்பட்ட சத்விஷயங்கள்ல பிரவருத்தி மேன்மேலும் பிரவருத்தி ஏற்பட்டு அதுல தொடரணும் என்பதாக அந்த ஆச்சாரியர்கள் இடத்துலையும் எம்பெருமான் இடத்துலையும் சர்வபூத சுகிருத்தாக இருந்துருக்கிற தேவ பெருமாள் இடத்துலையும் சீனிவாசன் இடத்துலையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.